இந்தியாவில் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் குறைஞ்சிருக்கு. போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் அது கம்மியாக இருக்குது. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படின்னா என்ன? எஃப்டிஐயில் இருக்க சேலஞ்சஸ் என்ன, என்ன மெஷர்ஸ் எடுத்தால் இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம், எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்த்துருந்துக்கலாம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூப்பர்ஜிவ்லாக். நீங்கள் இன்னும் சூப்பர்ஜிவ்லாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சூப்பர்ஜிவ்லாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்தியாவில் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எஃப்டிஐன்றது மார்ச் 2023 கம்மியாயிருக்கு. இது போன வருஷத்தோட கம்மியாயிருக்கு அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் 16% ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாயிருக்கு. இது கடந்த வருஷங்களை கம்பேர் பண்ணும்போது முதல் தடவையாக ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி கம்மியாயிருக்கு. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், இதை எஃப்டிஐ அப்படின்னு சொல்லுவாங்க. எஃப்டிஐ அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு இன்வெஸ்டர் அவர் வெளிநாட்டில் இருப்பார், அவர் நம்ம கண்ட்ரியில் தொழில் பண்ணணும் அப்படின்னா அவர் இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணுவார், அவரை எஃப்டிஐ அதாவது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்டர் அப்படின்னு கூப்பிடுவாங்க. வேறு ஊர்லேருந்து இவர் இந்தியாவில் ஒரு கம்பெனி தான் ஆரம்பிக்கிறோமா அப்படின்னா இல்லை, இவர் கம்பெனியோட ஷேர்ஸை வாங்கிக்கலாம். இங்கே இருக்க கம்பெனியோட அவரோட கம்பெனியை சேர்த்து ஜாயிண்ட் வெஞ்சரில் இன்னொரு பிஸ்னஸ் பண்ணலாம். இந்தியாவில் இருக்க கம்பெனிஸ்க்கு ஃபாரின்லேருந்து லோன் தரலாம். அப்படி இல்லை அப்படின்னா வெளியில் இருக்க டெக்னாலஜியை அதாவது வெளிநாட்டில் இருக்க டெக்னாலஜியை இங்கே கொண்டு வரலாம். இது எல்லாத்தையுமே எஃப்டிஐ அதாவது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளோட இந்தியன் எக்கனாமி நல்லா டெவலப் ஆகும், அது மட்டும் இல்லாமல் டெக்னாலஜியும் நல்லா டெவலப் ஆகும். இந்த மாதிரி பண்ணும்போது வெளிநாட்டிலேருந்து நிறைய முதலீடு இந்தியாவுக்கு வரா மாதிரி இருக்கும், இதனால் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் க்ரியேட் ஆகும். கடந்த சில வருஷமாக இந்தியா தான் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு பெஸ்ட்டு ஸ்பாட்டாக இருக்குது. இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மார்க்கெட்டு, க்ரோத்தும் இதுக்கு நல்லா இருக்குது. அரசியல் ஸ்திரத்தன்மை அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்குது. இங்கே எந்த கம்பெனி வந்தாலுமே ஈஸியாக அவங்க மார்க்கெட் பண்ண முடியும் அவங்க ப்ராடக்ட்ஸை. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு தாராளமயமாக்கல் கொள்கை இருக்குது, அதனால் இங்கே ஈஸியாக பிஸ்னஸ் பண்ண முடியும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் April 2000 June 2022 வரைக்கும் $807 பில்லியன் இந்தியாவுக்கு வந்திருக்கு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டாக. வேர்ல்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரிப்போர்ட் 2022 படி இந்தியா 7th பொசிஷனில் இருக்குது. 2021 Top 20 கண்ட்ரீஸில் இந்தியாவும் இருந்திருக்கு. இது எல்லாமே இந்தியாவில் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு நமக்கு காட்டுற ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குது. ஃபினான்ஷியல் இயர் 2022 பொறுத்த வரைக்கும் $84 பில்லியன் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இதுதான் ஹையஸ்ட் இருக்கிறதுலேயே. ஃபினான்ஷியல் இயர் 2021-22 எந்தெந்த கண்ட்ரீஸ்லேருந்து எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சிங்கப்பூர் 27.01%, USA 17.94%, மௌரிட்டியஸ் 15.98%, நெதர்லாண்ட் 7.86%, சுவிட்சர்லாண்டை பொறுத்த வரைக்கும் இது 7.31%ஆக இருந்திருக்கு. இந்த 5 கண்ட்ரீஸ் தான் இந்தியாவில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். சமீப காலமாக இந்தியாவோட டேக்ஸில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க, இதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெலாம் பெரிய குழப்பமான ஒரு மனநிலையை க்ரியேட் பண்ணுது, அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கம்மியாயிருக்கு. அடிக்கடி டேக்ஸை மாற்றுறது இதுவும் ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்க்கெலாம் டேக்ஸ் பிளானிங் பண்ணுறது பெரிய கஷ்டமான விஷயமா இருக்குது. சீனா, வியட்நாம், இந்தோனேஷியா இந்த கண்ட்ரீஸ்லலாம் போய் நிறைய கம்பெனிஸ் அவங்களோட பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அதனால் இந்தியாவுக்கு பெரிய ஒரு லாஸாக இருக்குது. சைனா, வியட்நாம், இந்தோனேஷியா இந்த கண்ட்ரீஸ்லாம் அவங்களோட எக்கனாமிக் பாலிசியை ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக வச்சுருக்காங்க. ப்ரொடக்ஷனை இந்தியா கம்பேர் பண்ணும்போது அங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் பெட்டராக இருக்குது, அதனால் நிறைய கம்பெனிஸ் அங்கே போய் பிஸ்னஸ் பண்ணலான்னு ஒரு மைண்ட் செட்க்கு வந்திருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவ்வளோவா டெவலப் ஆகலை. பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி டிரான்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக், டெலிகம்யூனிகேஷன், பவர் இந்த நாலுத்தையும் இந்தியன் கவர்மெண்ட் இம்ப்ரூவ் பண்ணணும், அப்போ தான் வெளிநாட்டிலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய இந்தியாவுக்கு வரும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியில்லாததுனால ஈஸியாக பிஸ்னஸ் பண்ண முடியல, அதனால் பிஸ்னஸ்லாம் கம்மியாகுது.
அது மட்டும் இல்லாமல் ஃபாரின்லேருந்து வர இன்வெஸ்டர்ஸ்க்கு ஆப்ரேஷனல் காஸ்ட்டும் ரொம்ப அதிகமாகுது. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பூஸ்ட் பண்ணுறதுக்கு இந்தியா என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறோம்னு பார்க்கலாம். இந்தியாவுக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிற கம்பெனிஸ்க்கு லைசன்ஸ், பர்மிட், அப்ரூவல் இதெல்லாம் ஈஸியாக கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் சிஸ்டத்தை இந்தியாவில் கொண்டு வரணும். லைசன்ஸ், அப்ரூவல் இது எல்லாத்தையுமே ஆன்லைனில் வாங்குற மாதிரி வச்சுக்கணும். ஸோ பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்தியாவில் இருக்க உட்கட்டமைப்பு வசதிகளை டெவலப் பண்ணணும், அதாவது டிரான்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக், பவர், டிஜிட்டல் கனெக்டிவிட்டி இது எல்லாமே இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். இந்தியாவில் இருக்க உட்கட்டமைப்பு வசதிகளை உலகத்தரம் வாய்ந்ததாக உயர்த்தணும். அந்த மாதிரி உயர்த்தும் போது நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இன்வெஸ்டர்ஸ்க்கு பாதுகாப்பான வழிமுறைகளை மேம்படுத்தணும். அறிவுசார் சொத்துரிமை, அதாவது இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட், ஐபிஆர் இதை அமல்படுத்தணும். ஃபாரின் கம்பெனிக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா உடனே அதுக்கு சொல்யூஷன் தர மாதிரி ஏற்பாடு பண்ணணும். இந்த மாதிரி பண்ணும்போது ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும் இந்தியா மேலே. இந்த மாதிரி சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னா நீதித்துறையில் சில சீர்திருத்தங்களை பண்ணியாகணும். இந்த ஃபாரின் கம்பெனிஸ்க்காகவே ஸ்பெஷல் கமர்ஷியல் கோட்ஸை நிறைய கொண்டு வரலாம். இந்த ஃபாரின் கம்பெனிஸ்க்கெலாம் நிறைய இன்சென்டிவ் தரலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசியை ஒரு ஒரு செக்டருக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணலாம். இப்போ மேனுஃபேக்சர் கம்பெனிக்குனா அதுக்கு தனியாக இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசிஸ் வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஹெல்த் கேர், டெக்னாலஜி, இ காமர்ஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பாலிசிஸ் வைக்கும்போது நிறைய பேர் இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு செக்டருக்கும் டிஃப்ரெண்ட் பாலிசிஸ் இருக்கும்போது நிறைய ஃபாரின் கம்பெனிஸ் இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. இந்த வீடியோவில் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னன்னு பார்த்தோம். அதில் என்ன சேலஞ்சஸ் இருக்குது, என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்தால் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம் அதையும் பார்த்தோம். இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சூப்பர்ஜி விலாக் சேனலில் நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்லாம் இருக்குது, இப்போ செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இன்னும் சூப்பர்ஜி விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் சூப்பர்ஜி விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கல்லால் ரெடியான சரவணா சீக்கா பொடி, குளியல் பொடி, ட்ரை ஃப்ரூட், சாம்பார் பொடி, ரசப்பொடி, குழம்பு பொடி இதெல்லாம் வேணும்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.